நமஸ்காரம், வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜே கே. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது வந்து இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்கள். நம்ம அதை வரவேற்போம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, அருமையா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நானும் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய ஆதரவால தமிழ்நாட்டில் இந்துக்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க. கண்டிப்பா அதுதான் நம்முடைய வேலையும் கூட, நம்முடைய நோக்கமும் கூட. இந்துக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய எதிர்பார்ப்பு, ஆசை. கண்டிப்பா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து ரீசெண்டா ஒரு வெப் போர்ட்டல், ஒரு வலைதளத்துல ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி என்ன சித்தரிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. உங்களுடைய ஏன்னா நீங்க மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கிறதால உங்களை கேட்கிறேன், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சமீபத்துல அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்க. உலகம் முழுக்க அதிக அளவுக்கு இந்து மதம் விமர்சிக்கப்படுகிறது அல்லது தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா 1000 மடங்கு தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது இந்து மதம் அப்படின்னு சொல்லி. அதனால உலகம் முழுக்க இந்துக்கள் மீதான, இந்துக்கு மதத்தின் மீதான தாக்குதல்கள் அதிகமாகி இருக்கிறது இந்தியா உட்பட. இந்த சமயத்துல தமிழகத்துல ஏதோ இந்து முன்னணி இந்துக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பயங்கரவாத அமைப்பு, தீவிரவாத அமைப்பு இப்படி எல்லாம் வேண்டுமென்றே சித்தரிப்பது இவர்களுடைய உள்நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக தான் இருக்கிறது. நான் அப்படித்தான் பாக்குறேன். என்னைக்கும் இந்து முன்னணி பயங்கரவாதத்து மேல நம்பிக்கை கிடையாது, தீவிரவாதத்துல கையில ஆயுதம் இருந்தது மேல நம்பிக்கை இல்லாத இயக்கம், மக்கள் சக்தியை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய இயக்கம், இந்துக்களை நீ இந்துங்கிற உணர்வோடு இருன்னு சொல்லக்கூடிய இயக்கம், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை, கோவில்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த பகுதி மக்களை ஒருங்கிணைந்து நீங்க எல்லாரும் உங்க கோவில் நம்ம கோவில், நாம நம்ம கோவில பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு அந்த பகுதி மக்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வேலையில இந்து முன்னணி இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனடியாக அந்த இடத்துல அவர்களுக்காக, பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக, வாதாட போராட பரிந்து பேச இருக்கக்கூடிய இயக்கமாகத்தான் இந்து முன்னணி இருக்கிறது. எந்த இடத்துலயும் வன்முறையிலேயோ பயங்கரவாதத்திலேயோ எந்த இடத்துலயும் இந்து முன்னணி ஈடுபட்டதாக வரலாறே கிடையாது. ஆனா இது சமீப காலமாக திட்டமிட்டு இந்து முன்னணி தமிழகத்துல தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்து உணர்வானது வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்து எழுச்சியானது தமிழகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறது. கோவில்களுக்கு பிரச்சனைன்னா உடனே குரல் கொடுப்பதற்காக இந்து முன்னணி அங்கே வருகிறது. இதையெல்லாம் பார்த்து மதமாற்ற சக்திகள், குறிப்பாக கிறிஸ்தவ இஸ்லாமிய மதமாற்ற சக்திகள் இந்துக்களுக்கு, குறிப்பாக இந்து முன்னணிக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும், ஒரு நாடு முழுக்க பல இடங்கள்ல மதமாற்றம் நடக்கிறது. சமீபத்துல நீங்க சொன்ன அந்த வலைதளத்துல வந்த விஷயம், உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது தமிழ்நாட்டுலதான் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றதாக அந்த செய்தி சொல்லுகிறது. ஆனா கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை இந்து முன்னணி என்னைக்கும் நடத்தியதே கிடையாது. ஆனால் கேள்வி கேட்டிருக்கிறோம், எங்க பகுதியில இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில கிறிஸ்தவர்கள் தேவையில்லாம மத கலவரத்தை, மத உணர்வை புண்படுத்துவது போல இந்து கடவுள்களை சாத்தான்னு பேசுறது, இந்து கடவுள்களை பற்றி மிக கேவலமாக சொல்றது, இதையெல்லாம் கேள்வி கேட்க இந்து முன்னணி கற்றுத்தந்திருக்கிறது. நீ எப்படி என் கடவுளை பற்றி பேசலான்னு கேள்வி கேட்க சொல்லிருக்கு, அவ்வளவுதான். அதுதான் இந்துக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆகையினால தாக்குதல் அப்படி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இவங்க சொல்ற மாதிரியே தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கிறது, இவங்க பட்டியல் கொடுக்கட்டும், எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எந்த இடத்துலயும் தாக்குதல் இல்லை, கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அனுமதி வாங்காம வீடு வீடா தெரு தெருவா போகக்கூடிய கிறிஸ்தவர்கள், மதமாற்றத்திற்காக போகக்கூடிய கிறிஸ்தவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய இயக்கம் இந்து முன்னணி இயக்கம். இந்த வேலையைத்தான் இந்து முன்னணி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இது இந்த வேலை செய்யறதுனாலே இந்துக்களை ஒருங்கிணைக்கிறது, இந்துக்களுடைய மத்தியில ஒரு
விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, மதம் மாறாமல் தன் தாய் மதத்திலே நீ இருக்கணும்னு சொல்றது ஒரு பயங்கரவாதமா அப்படிங்கறதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகையினால் இது பயங்கரவாதம்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் இந்துக்களை தேடி போய் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு பகுதியா போய் பார்த்து நீங்க கிறிஸ்தவத்துக்கு வாங்க, கிறிஸ்து தான் உண்மையான கடவுள், இப்படி பேசுறது எந்த அளவு பயங்கரவாதம், இந்து கடவுள்களை சாத்தான்னு சொல்றது எந்த அளவுக்கு பயங்கரவாதம், நான் என்னுடைய கடவுளை, நான் என்னுடைய சகோதரர்களை, நீ இந்து மதத்தை சார்ந்தவர்கள், நீ இந்து மதத்துல இருக்கணும், இந்து மதத்தை பின்பற்றணும்னு சொல்றது பயங்கரவாதம் என்று சொன்னால், இந்து மதத்தை சார்ந்தவர்களை கிறிஸ்தவத்துக்கு வாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பயங்கரவாதம், எவ்வளவு பெரிய மோசடி செயல் அப்படிங்கறத நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இப்ப நீங்க இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ற வலைத்தடங்களா இருக்கட்டும், இல்ல செய்தித்தாள்களா இருக்கட்டும், இதுக்கு எதிர்த்து நீங்க ஏதாவது ஒரு வழக்கு இல்லாட்டி ஏதாவது போட முயற்சிச்சிருக்கீங்களா முன்னாடி, இல்லாட்டி இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் சமீப காலமாக தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம், திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்ம அந்த வலைதளத்துல வந்த செய்தியில, இந்த நியூஸ் மினிட்ல வந்த செய்தியிலேயே கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்து மணி பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்தோம், அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு. எந்த இடத்துலயாவது இந்து மணி பொறுப்பாளர்கள் சந்திச்சப்ப அவங்க இந்துக்கள் கிறிஸ்தவர்களை அடிக்கணும், பாதிரியார்களை அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இல்லவே இல்லை. ஆனா இவங்களே அத ஒரு விஷயத்தை கேட்டு ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ங்கிற மாதிரி இல்லை எக்ஸாகரேட் பண்ணி பல விஷயங்களை சேர்த்து இந்து மணிக்கு எதிராக வேண்டும் என்றே திட்டமிட்டு செய்திகளை கொடுத்துருக்காங்க, பொய் செய்திகளை கொடுத்துருக்காங்க. ஒன்று, நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன், இந்த மாதிரி செய்திகளை பொய் செய்திகளை கொடுப்பவர்கள் மேல இது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோமா அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்து மணிக்கு எதிராக, தமிழ்நாட்டுல இந்து மணிக்கு எதிராக இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொய் செய்திகளை வந்தாலும் அதை கண்டும் காணாமல் விட்டுறது தான் நம்மளுடைய பழக்கமா இருந்திருக்கு. ஆனா இந்த முறை இந்த நியூஸ் மினிட் இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய செய்தி முற்றிலும் பொய்யானது, வேண்டுமென்றே மத துவேஷத்தை, தமிழகத்துல மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த வேலையை. ஆகையினால நிச்சயமாக இவர்கள் மேல வழக்கு பதிவு செய்து இவர்கள் மேல ஒரு தவறான செய்தியை வெளியிருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஜனநாயக ரீதியில செயல்படக்கூடிய இந்து மணி இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று சொல்வதன் மூலமாக இவர்களுடைய நோக்கத்தை நாம சட்டமன்ற நீதிமன்றத்துல அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நிச்சயமா செய்வோம். அடுத்த கேள்வி என்னன்னா, இவங்க கொடுத்துருக்க தரவுகள் வந்து ஒரு மாநில தரவோ இல்லாட்டி ஒரு மத்திய அரசோட தரவோ கிடையாது, ஒரு சர்ச் குரூப் அது அவங்க கொடுத்த தரவு வச்சுதான் இந்த செய்தி அவங்க போட்டிருக்காங்க. இதோட உண்மைத்தன்மை அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இதுக்கு உண்டான ஒரு வேல்யூ கிடையாதுன்னு. இது எப்படி அவங்க வந்து ரொம்ப சீரியஸா, இது இந்து முன்னணி மாதிரி பல ஆண்டு காலமாக மக்களுக்கு உழைக்கிற ஒரு அமைப்பு மேல இப்படி போய் குற்றம் சாட்டுறாங்க? அதாவது இந்து முன்னணி அமைப்பு தொடர்ந்து இந்துக்களுக்காக குரல் கொடுத்து வர்றதுனால, இந்துக்களுடைய உரிமைகளுக்கு இந்துக்களுக்காக பல பணிகளை செய்து கொண்டிருப்பதால, இந்து முன்னணி அமைப்பை இந்துக்கள் மத்தியிலேயே ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படி ஒண்ணு முயற்சி பண்றாங்க. ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டுல இந்து மணி இயக்கத்தில் ஒண்ணு இருக்கு, அந்த இயக்கம் மூலமாக இந்து இயேசுவினுடைய பெருமைய ஊழியத்தை நாம பண்ண முடியல அப்படின்னு உலக நாடுகளுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு முயற்சியாக இதை செய்கிறாங்க. சாதாரணமா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளிநாடுகள்ல இருந்து பல கோடி ரூபாய் இப்ப நிதி வரும், அந்த நிதியை வைத்து இங்க மதமாற்ற வேலையில கிறிஸ்தவ மிஷனரிகள் ஈடுபடுவது வாடிக்கை வழக்கம். இப்ப சமீப காலமாக அவங்களுக்கு பண தேவை அதிகமா இருக்கு, பல மத்திய அரசாங்கம் பல தடைகளை போட்டிருக்கு, அதாவது ஒழுங்கா கணக்கு காமிக்கலன்னு சொன்னா ஃப்ரீஸ் பண்ணுவோம், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணிருக்காங்க சட்ட ரீதியாக. ஆகையினால இவங்களுக்கு உலகத்தினுடைய கிறிஸ்தவர்களுடைய உலக கிறிஸ்தவர்களுடைய பார்வை இன்னைக்கு இந்தியா மேல திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக இங்கு கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் மீதான வன்முறை கட்டமிழ்த்து விடப்படுகிறது என்பதையெல்லாம் திட்டமிட்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் பணம், அவங்களுக்கு தேவை பணம், அந்த பணத்தை பெறுவதற்காக இந்த விஷயங்களை இப்படி எதையாவது பல அமைப்புகளை பல இந்து நிறுவனங்களை இதையெல்லாம் ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறதுக்கான முயற்சியை
ஈடுபட்டு அதன் மூலமாக அவர்கள் பணத்தை பெறுவதற்காக, நிதியை பெறுவதற்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல என்ன, நேரடியா கிறிஸ்தவ மிஷினரிகள் பின்னாடி இருந்து இயங்குகின்றன. இறங்கி வேலை செய்யறவங்க எத்தனை பேரும், பல பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில செயல்படக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம்களுடைய கைகூலிகளாக பல பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய கைகூலியாக பல ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் திட்டமிட்டு ஹிந்துமணி இயக்கத்தினுடைய பெயரை கெடுப்பதற்காக திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி கிறிஸ்தவ மிஷினரி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில செய்தி வெளியாகணும், செய்தி வெளியாகி இந்து முரணி பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில, அவங்க மத்தியிலே இந்து முரணியை பத்தி ஒரு தவறான ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முயற்சி செய்கிறாங்க. இந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறாது. அவங்களுக்கு வேணா பணம், வெளிநாட்டிலிருந்து பணம் வருவதற்கான முயற்சி அதுவாக இருக்கலாமே தவிர, அது மூலமா அவங்களுக்கு பணம் வரலாமே தவிர, இந்து முரணியினுடைய இயக்கத்திலேயோ இயக்கத்தை பற்றியோ இல்ல அவர்களுடைய இந்து முரணி அமைப்பினுடைய பணிகளை பற்றியோ இவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில என்ன தவறாக பிரச்சாரம் செய்தாலும் அது எடுபடாது. நிச்சயம் இந்து முரணியை பற்றி மக்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி உணரம் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. சோ சீக்கிரமா வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த வலைத்தளமாவது ஒரு மன்னிப்பு செய்திய வெளியிடணும்னு ஆசைப்படுறோம். இந்து முரணியும் அதுக்குண்டான போதிய நடவடிக்கை எடுத்து இந்து முன்னணி மேல இருக்க கடங்கத்தை போக்குறதுக்கு உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நாம தொடர்ந்து நீங்க ஆசைப்படுற மாதிரி நமக்கும் கூட இந்து முன்னணி அமைப்பை பற்றி தவறான ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் மேல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அந்த யார் இந்த செய்தியை வெளியிட்டார்களோ அந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில வெளியிட்டவர்கள் சட்ட ரீதியாக மன்னிப்பு கேட்கக்கூடிய, வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு செயலானது நிச்சயம் நடைபெறும். அதற்கான ஒரு முன்னெடுப்பை நாம தொடங்கி இருக்கிறோம் என்கிறதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த பதிவு. நன்றிங்க. வணக்கம்.